Hi friends, the short video on why we feel Mr. Maridhas is right on Udayanidhi. சமீபத்தில் ஒரு பதிவு மறையாஸ் வந்து வெளியிட்டு இருந்தார், உதயநிதி மாதிரி பொய்யும் புரட்டும் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதை வந்து அவரை மாத்திரம் ப்ளேம் பண்ணி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு தான் தோணுது. பட் நம்மளை பொறுத்தவரை உதயநிதி வந்து ஒரு பெரிய, இட் இஸ் அ வெரி குட் பொலிட்டீஷியன், நல்ல அரசியல்வாதி. அவரை பெரும் தலைவராக எல்லாம் வந்து சீஃப் மினிஸ்டர் வருவாரன்னு சொல்ல முடியல. பட் அவர் வந்து பெரும் அரசியல்வாதின்ற நல்ல ஒரு டேலண்ட் இருக்குது, தாத்தாவோட டேலண்ட் அப்படியே இருக்குதுன்னு தான் நமக்கு தோணுது. ஆனால் இப்போ அவர் வாக்குறுதியெல்லாம் கொடுக்குறாரு, அதெல்லாம் நிறைவேற்ற மாட்டேறேங்கிறான்னு சொல்கிறாங்க. பட் இது வந்து இன்னைக்குன்னு இல்லையா, முதல்ல 1967 இந்த திமுக பக்கம் அப்படியே போயிட்டு இருக்கு. 1967 அண்ணாத்தரை வந்தபோது வாக்குறுதி கொடுத்தார், ரூபாய்க்கு 3 படி அரிசியும் வாக்குறுதி கொடுத்தார். ஏன்னா அப்போ வந்து அரிசி பஞ்சம் நிறைவேற்று 1967. ரூபாய்க்கு 3 படி அரிசி, அப்புறம் பதவிக்கு வந்த அப்புறம் வந்து அதிகாரிகள் பாயிண்ட் அவுட் பண்ணோன்னு, ஓகே 2 நிச்சயம் 3 லட்சியம் அப்படின்னு உடனே மாத்திக்கிட்டாங்க. ஸோ அதனால மக்கள் ஒன்றும் சொல்ல முடியல, இந்த மாதிரி வாய்ஜாலம் பேசிட்டுலாம் அப்புறம் அவரும் சீக்கிரமாக காலமாயிட்டாரு, மக்களும் மறந்து போயிட்டாங்க. இது ஒரு வாக்குறுதி. அதே மாதிரி கருணாநிதி பீரியட்லையும் 2006 பதவிக்கு வரும்போது நிறைய கலட்டி வீடு சேர்ந்து எல்லாருக்கும் ஏழை விவசாயிகளும் 2 சென்ட் நிலம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தமிழ்நாட்டு ஃபுல்லாக நிலமே கிடையாது. அப்படி இருந்தாலும் வந்து வாக்குறுதி தைரியமாக கொடுத்துருக்காரு அவர். மக்களும் பெருசாக என்ன, எல்லா மீடியாவும் வந்து இவனுக்கு வந்து ஜாலறான், ஸோ யாருமே வந்து பெருசாக பொருட்படுத்தலை, அப்படியே அமைங்கி போயிடுச்சு. அதனால் வந்து பையும் புரட்டங்கிற திமுகவை பொறுத்தவரை வந்து அது வந்து இட்ஸ் நோன் திங் தான், அது வந்து பெரிய விஷயம் கிடையாது. வாக்குறுதி கொடுப்பாங்க நிறைவேற்றுவாங்களா அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இன்னைக்கு சொன்னா அப்படியே மாற்றி சொல்ல வேண்டியது தான். இது ஒன்றும் ஒரு பெரிய குற்றச்சாட்டு சொல்ல முடியாது திமுக கிட்ட. திமுக வந்து ஒரு இது, அவங்களோட நேச்சர் அது. அதை வந்து நம்ம தான் வந்து பார்த்து இருந்துக்கணுமே வழி, அவங்க அப்புறம் நீ வாக்குறுதி கொடுத்தியே இன்னைக்கு நீ நிறைவேற்றலைன்னு கேட்க முடியாது. வாக்குறுதி தேர்தல் வாக்குறுதின்னு நம்ம நினச்சிக்க வேண்டியது தான், அதான் நமக்கு தோணுது. இன்னொன்று, இப்போ இதே உதயநிதியோட இதுவே பார்த்தீங்கன்னா, அவர் இதுக்கு முந்தைய ஒரு வாட்டி இது போயிருந்தார், பழனி கோவிலுக்கு போயிருந்தார் ஒரு ஷூட்டிங் இடைவேளையில். அதில் வந்து கவனிச்சிங்கன்னா அவர் ஃபோட்டோ தான் பார்த்தோம்னா, அவர் ஃபோட்டோவில் வராமல் கூட நடிகையோட ஃபோட்டோ தான் வந்தது. அப்போ அப்போ இது அப்போ மீடியா வந்து கரெக்டாக அவங்களோட அப்போ ஏடிஎம்ல ரோல் பண்ணிட்டு இருந்தது. அப்படி இருந்தால் கூட அவரால் வந்து இது பண்ண தடுக்க முடிஞ்சுது. அப்படின்னா அவங்களோட கண்ட்ரோல் எப்படி இருந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க உதயநிதியோட இது. அதே மாதிரி அப்போ பிஃபோர் கமிங் டு பவர் கூட வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தார், அவர் பிளேயர் ட்வீட் ஒன்று போட்டிருந்தார். போட்டவொன்னே அவர் மேஷ் வெட்டி ஒட்டி உடனே என்ன, உடனே ஆகும்னு திமுகலாம் கலப்பினோடனே என் பொண்ணு வந்து இது பண்ணா, அவளுக்காக ட்வீட் அனுப்பிச்சேன் அப்படின்னு ஒரேடியாக இது பண்ணி, இதே வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு தான் இருக்கிறேன் கேட்டோன்னா, இப்போ கேட்டோம்னா வந்து எனக்கு சாமி கிடையாது அப்படின்பாரு சொல்கிறார் அவர். ஸோ அதனால் அதை வந்து யாருமே வந்து கேட்க மாட்டாங்க, நீ வந்து பையன் கோவிலுக்கு போனே அப்போ எப்படி நீ போன அப்படின்னு கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் மீடியா வந்து இவங்களுக்கு சாதகமாக இருக்கிறது தான். சார், உதயநிதியை பொறுத்தவரை அவர் வந்து வழக்கமாக அது சொல்கிறது தான், இது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதே மாதிரி தேர்தலில் வரப்போகிறான்னு சேப்பாக்க தொகுதி கொடுத்தாங்க. சேப்பாக்க தொகுதி வந்து முதல்ல குஷ்பு தான் பிஜேபி சார் நிற்கிறதா இருந்தது. கிட்ட பிஜேபி பிஃபோர் எலெக்ஷனே வந்து குஷ்பு வந்து தேர்தலில் அலுவலகம் திறந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, கேன்வாஸ் பண்ணிட்டு ரெடியாக இருந்தாங்க குஷ்பு. ஆனால் கடைசியான அளவுக்கு இஸ்லாமிய வாக்குகள்லாம் இருந்தது, இப்பவும் இருக்குது சேப்பாக்கில். ஸோ கட்டாயம் குஷ்புனா அவங்களுக்கு தான் போகும் அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்தது டிஎம்கேக்கு. ஸோ சாமர்த்தியமாக உதயநிதி காய் நகர்த்தி ஏடிஎம்கேல காய் நகர்த்தி அந்த தொகுதியை வந்து பிஎம்கே கொடுத்துட்டாங்க. பிஎம்கே டெஃபினட்டாக மெட்ராஸ் சப்போர்ட்டே கிடையாது, அந்த தொகுதியில் வந்து கிடையவே கிடையாது, அவருக்கு ஓட்டே கிடையாது பிஎம்கேக்கு. ஸோ ஈஸியாக வந்து போய் நின்ட்டாரு. அப்போ குஷ்பு இருந்தால் ஜெயிச்சுப்பாங்கன்னு சொல்ல முடியாது நம்மளால். பட் அங்கேயே அவங்க அடக்கி வச்சுக்கலாம் வந்து உதயநிதியை, கரெக்டாக அந்த காய் நகர்த்தி அந்த சாமர்த்தியம் இருக்குது அவருக்கு, எப்படியோ அவங்க இது பண்ணி. ஸோ என்ன நமக்கு தெரியுது இல்லைன்னு தெரியுதுன்னா, ஏடிஎம்கேவும் சரி டிஎம்கே சரி ரெண்டு பேருக்குமே கூட மறைமுகமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, ஒரு புரிதல் இருக்குது. ஓகே நீ பதவிக்கு வந்தால் எனக்கு கண்டுக்காத, நான் கண்டுக்கலாம் உனக்கு கண்டுக்க மாட்டேன் அப்படி மீறி வந்து இது பண்ணோம்னா ஏதாவது ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து தான் கண்டுப்பேன் வழியே, மற்றபடி எல்லாம் நம்மளாம் வந்து நம்ம ரெண்டு பேர் தான் வந்து தமிழ்நாட்டை வந்து கட்டி ஆளணும் அப்படிங்கிறது அவங்க வந்து தெளிவாக இருக்காங்க. ஸோ நம்ம மக்கள் தான் வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும். ஸோ இது ஒரு உதாரணம் உதயநிதி. இன்னொரு உதாரணம் நான் கவனிச்சிங்கன்னா, இதில் டிஎம்கேக்குள்ளே வந்து திடீர்னு அவரை வந்து ஒரு இளைய மகளிர் அணி நின்று ஆரம்பிக்கிறார் அவர். ஏன்னா ஆல்ரெடி வந்து கனிமொழி இருக்காங்க, மகளிர் அணி தலைவியாக இருக்காங்க. இவர் வந்து தனியாக இளைய மகளிர் அணி தனித்தனியாக ஒரு தனியாக ஆவர்த்தனம் ஒன்று நடத்துறது. அதை வந்து எப்பவுமே அது ஸ்டாலின்லேருந்தே ஆரம்பிச்சது. இப்போ ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா அவரை சுற்றி இருக்கிறவங்களாம் வந்து எல்லாமே எக்ஸ் ஏடிஎம்கே ஆளுங்க தான். கவனிச்சு பாருங்கள், செந்தில் பாலாஜி இருக்கட்டும் ப்ளஸ் இவர் தண்டராம்பட்டு வேலு ஏவே வேலு, அவர் எக்ஸ் மீன் ஏடிஎம்கேல தான் இருந்தார் ப்ளஸ் கேகேஎஸ்ஆர் ராமச்சந்திரன். ஸோ எல்லாரும் வந்து பெரிய தளபதிகள்லாம் வந்து அந்த ஏடிஎம்கேல பெரிய ஆளாக இருந்து
அங்கேருந்து ஜெயலலிதாவெல்லாம் வந்து விலக்கி வைக்கப்பட்டு திரும்பி டிஎம்கேவில் சேர்ந்தவங்க தான். சரி, இப்போ டிஎம்கேவே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனா காரணம் வந்து ஏடிஎம்கே ஆளுங்க தான். அது நம்ம அது நான் தட் இஸ் த ட்ரூத். ஸோ இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், தனக்கும் தனியாக ஒரு இது ஆரம்பிக்கிறது ஒரு இது இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து தனியாக அரசு தன்னை வந்து நிலைப்படுத்திக்கிறதுக்கான அந்த ஒரு சாமர்த்தியம் இருக்குது. அதே மாதிரி இவங்களுக்குமே நீட்டை நான் அபாலிஷ் பண்ணுவோம் அப்படின்னு தில்லா பேட்டி கொடுத்தாரு. எங்களுக்கு தான் அந்த சீக்ரெட் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வெளில சொல்லாமே அப்படியே திரும்பி அதே பல்லவியே பாடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ திரும்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு அனுப்ப, இப்போ நேராக போனால் சுப்ரீம் கோர்ட்டு எல்லாம் சொல்லிடுச்சுன்னா அவங்க முடிஞ்சுது. ஸோ அதுக்கு மேலே இப்படின்னு காய் நகர்த்துறது அசம்பிளி மூலமாக ஒரு மோஷன் பாஸ் பண்ணி திரும்பி ப்ரெசிடென்ட்டுக்கு போகும். ப்ரெசிடென்ட் வந்து அதை வந்து வச்சுப்பார் கையில். ஸோ இப்படியே ஒரு 4 வருஷம் ஓட்டிடலாம் அப்படிங்கிற பிளான் தான் இருக்குது. இதுக்கு பதிலாக உண்மையை ஒத்துக்கிட்டு இவங்க வந்து நாங்கள் வந்து என்ன முடியல, நாங்கள் ட்ரை பண்ணோம், பட் வி வில் எஜுகேட் யூ ஃபார் பேசிங்னு சொல்லிங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அதை வந்து இவங்க பண்ண தயாராக இல்லை டிஎம்கே. ஸோ அரசியல் தான் பண்ண தேவைங்களே வழியே மக்களுக்கு நல்லதே பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக இருக்கும். டிஎம்கே என்ன பண்ணணும் நமக்கு தெரியுது, நம்ம கிளீனாக. ஸோ இந்த மாதிரி நிறைய சாமர்த்தியங்கள்லாம் நிறைய இருந்த நிறைய தான் இருக்காரு உதயநிதி. அதே மாதிரி 1000 ரூபாய் கொடுப்போம் இல்லை வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் வேலைக்கு போகாமல் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இல்லத்தச்சுக்கெல்லாம் வந்து 1000 ரூபாய் கொடுப்போம்னாங்க. அதை பற்றி கேட்டோம்னா 1000 ரூபா தரோம்னு சொன்னோம், எப்போ தரோன்னு சொன்னோமா அப்படிங்கிறாரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர். அப்புறம் இவர் அதை மாதிரி இப்போ கோயம்புத்தூரில் கேட்டபோது இன்னும் 4 வருஷம் இருக்க நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிறாரு. ஸோ நமக்கு தான் தெரியாது அந்த காந்தி கணக்காக என்னன்னு நமக்கு தெரியாது. இந்தியமே அவ்வளோ அவ்வளோ ஃபினான்ஷியல் பொசிஷன் அவ்வளோ மோசமாக இருக்குது, அது தெரியும், அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. அப்போ எப்படி வாக்குறுதி கொடுத்தீங்க அப்போ? அதனால் இப்போ இப்படியாவது பதவிக்கு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு தாகம் இருக்குது. ஸோ அதனால் அவர் வந்து இஸ் வெரி நியர் தி எக்கலான்ஸ் ஆஃப் பவர்ம்பா இங்கிலீஷில் வந்து கிட்டத்தட்ட பவருக்கு கிட்டே இருக்கார் அவர். சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அவருக்கு. பட் அதான் அந்த சீஃப் மினிஸ்டர் ஆனால் ஒரு அரசியல்வாதம் தான், அவங்க அரசியல்வாதிக்கு நல்லா கை தேர்ந்த அரசியலாக இருக்கார் அவர். அதனால் அவர் நல்ல ஒரு சீஃப் மினிஸ்டராக இருப்பார்னு சொல்ல முடியல. பட் நம்ம இது அப்சர்வேஷன்லாம் பார்த்தபோது நல்ல ஒரு கைதேர்ந்த அசைவாதி, சாணக்கியத்தனம் எல்லாமே இருக்குது அவர். கருணாநிதிக்கு என்னென்ன இருக்கோ அதெல்லாமே இருக்குது. பொய் பேசுறது நல்லா இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு அரசியலுக்கு பெரிய குவாலிஃபிகேஷனாக பொய் பேசணும், அது நல்லா கை வந்த கலையாக இருக்குது. அது என்ன டெஃபினட்டாக உதயநிதி வில் கோ பிளேசஸ், நோபடி கேன் ஸ்டாப் ஹிம் ஃப்ரம் பிகமிங் சீஃப் மினிஸ்டர். பா வந்துட்டு போட்டால் என்ன பண்ண முடியும், நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம என்ன சி வென் ரப்ரி தேவி கேன் பிகம் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் பீகார், ஸோ வை கான்ட் உதயநிதி அட்லீஸ்ட் கிராஜுவேட், ஹி கேன் பிகம் அ சீஃப் மினிஸ்டர், ஹூ கேன் ஸ்டாப் இட் ரைட். அதனால் வந்து இதை வந்து அரசியல் இது அப்போ தான் மக்களுக்கு வந்து லட்சணம் தெரியும். ஸோ இன்னும் ஒன்றும் இருக்குது இதில், இன்னொன்று ஒரு நல்லதும் ஒரு பாசிட்டிவும் இருக்குது. ஒன்று இஃப் உதயநிதி கம்ஸ் டு பவர் அண்ட் இஃப் ஹி ஸ்ட்ரகிள்ஸ், அப்போ நம்ம தெரிஞ்சிடும்ல, லட்சணம் தெரிஞ்சிடும் இல்லையா, எக்ஸ்போஸ் ஆகிடுவார் இல்லையா. அவர் நல்லது தானே, ஒரு வயத்தை நல்லது தானே இவர் வர்றது. சப்போஸ் எதிர்காலத்தில் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றும் கிடையாது அவருக்கு, அரசியல் நல்லா பண்ணுறாரு பட் அட்மிஷன் எக்ஸ்பெக்ட் கிடையாது. அட்லீஸ்ட் கருணாநிதி ஹேட் இவன் தான் வாஸ் நாட் இன் பவர் தட் மச், பட் ஹி ஹேட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேப்பபிலிட்டிஸ் கருணாநிதிக்கு, நிர்வாகம் பண்ண தெரிஞ்சது கருணாநிதிக்கு, அதை வந்து சொல்லணும். அதனால் அவர் உதயநிதியை பொறுத்தவரை அவர் நல்லா இது பண்ணுவார். பொறுத்திருந்து பார்ப்போம் அவர் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பட் துர்கா ஸ்டாலினை பொறுத்தவரை அவங்க வந்து தெளிவாக இருக்காங்க. அவர் சீக்கிரமாக போனது நான் மினிஸ்டர் ஆக்கிடணும், அத்தனை கணவர் பண்ண கப்பட்ட கஷ்டத்தை பையன் பண்ணக்கூடாதுன்னு அவங்க வந்து தெளிவாக இருக்காங்க. அதனால் ஆயிடும் தான் தோணுது நமக்கு. பட் இதெல்லாம் நமக்கு பாயிண்டர்ஸ் தான் வந்து அவங்க என்ன பண்ண போகிறாரு உதயநிதி அப்படிங்கிறத தெரியுது, நமக்கு க்ளீனாக தெரியுது. பட் லெட்ஸ் சி வாட் தமிழ்நாடுக்கு என்ன இது இருக்குது நமக்கு தெரியும். ஆனால் அவங்கள வந்து இவங்க நிர்வாகம்லாம் சரியாக இல்லைன்னா தான் மக்களுக்கு வந்து பிஜேபினா நம்பிக்கை வரும் ரைட், அதுவும் இருக்குது இல்லையா. ஸோ அதையும் பார்ப்போம், லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் வேர் யுவர் மாஸ்க் அட் ஆல் டைம்ஸ், டோன்ட் கோ அவுட் அன்னெசரலி, தட்ஸ் த வே யூ கேன் ஸ்டாப் த ஸ்ப்ரெட் ஆஃப் கோவிட்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ்.